குக்வித் கோமாளில ஜோயா பண்ண ஒரு விஷயத்தால இப்ப உங்களுக்கு கண்டனம் எழுந்திருக்கு. பிக் பாஸ் புகழ் ஓவியா என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. மாடலும் பிக் பாஸ் பிரபலமுமான சனம் ஷெட்டி அவங்களுடைய முன்னாள் காதலரும் பிக் பாஸ் பிரபலமுமான தர்ஷன கண்டபடி திட்டி வீடியோ விட்டுருக்காங்க. உச்ச நடிகையா இருந்த ரம்பாவுக்கா இந்த நிலைமை அப்படின்னு பல பேரும் இப்போ அவங்களை பார்த்து பரிதாபப்பட்டிருக்காங்க. விஜயகாந்துக்காக பாலிவுடையே பகச்சிருந்திருக்காங்க நம்ம குஷ்பு சுந்தர். இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பாக்கலாம். விஜய் டெலிவிஷன்ல ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில லாஸ்ட்ல நடந்த எபிசோட்ல நடந்த ஒரு விஷயம் இப்ப பேசும் பொருளா மாறி இருக்கு. வடிவேல் கேட்டப்ல வந்திருந்த கேபிஒய் சரத் டிரஸ் ஜோயா தூக்கி பார்த்திருக்காங்க. இது பத்தி இணையத்துல ஆண்கள் பல பேரும் ஜோயாவை திட்டி தீத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தமிழ்ல இவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கண்டென்ட்டா மாறிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால ஒவ்வொரு எபிசோட்லயும் தப்பிச்சிட்டு இருக்காங்க ஜோயா. ஆனா ஏதோ பொருட்களை தேடிட்டு இருக்கும் போது ஏ இவளோட டிஷன் நீ தானடா மறைச்சு வச்சிருக்க, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்காத வகையில ஜோயா உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைமையிலேயே சரத்தோட டிரஸ் தூக்கி பார்த்திருக்காங்க. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கேபிஒய் சரத் அதிர்ச்சியில அப்படியே தரையில உட்கார்ந்துட்டாரு. ஏன் பெண்களுக்கு மட்டும்தான் மான மரியாதை இருக்கா, ஆண்களுக்கு கிடையாதா? இந்த விஷயத்த ஆண்கள் மட்டும் செஞ்சிருந்தா சோசியல் மீடியால சும்மாவா இருந்திருப்பீங்க அப்படின்னு பல பேரும் அவங்களுடைய கருத்துக்களை காட்டமா தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சேனல குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் பாத்துட்டு இருக்காங்க. அதுவும் குக்வித் கோமாளினா எல்லாருடைய ஃபேவரட்டா இருந்துட்டு இருக்கு. சோ கொஞ்சமாவது டீசென்டா இருக்கணும் அப்படின்னு பல பேரும் அவங்களுடைய கருத்துக்களை வரிசையா பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கலவாணி படம் மூலமா தமிழ்ல அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் ஓவியா. அதுக்கப்புறம் இவங்க புகழடைஞ்சது என்னவோ பிக் பாஸ் நிகழ்ச்சியில தான். இவங்க ஆரவ காதலிச்சு அதனால மன உளைச்சலுக்கு ஆளானது, அவங்க பியூர் ஹார்ட்டடா இருந்தது, பல பேரால ஒதுக்கப்பட்டதுன்னு இவங்களை எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிக் பாஸ் நிகழ்ச்சின்னு சொன்னாவே எல்லாருக்குமே ஓவியா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில சமீபத்துல ஒரு பேட்டியில பேசிருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் ஓவியா தன்னை பல பேர் காதலிச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு, பண விஷயத்திலயும் சில பேர் என்னை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப இன்னசென்டா சொல்லிருக்காங்க. மனசளவுல ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய நல்ல மனம் படிச்சவங்க தான் ஓவியா. அவங்களை யாரு ஏமாத்திருப்பாங்க அப்படின்னு இப்ப பல பேரும் கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரியே பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா புகழ் பெற்றவங்க தான் சனம் ஷெட்டி. இவங்க ஒரு மாடலா இருந்திருந்தாலும் சில படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. ஆனா மாடலிங்ல இருந்த போதும் படங்கள்ல நடிச்ச போதும் கிடைக்காத ஒரு புகழும் பேரும் இவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறமா கிடைச்சிருந்தது. இவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணிருந்த பணம் வாங்கிட்டு தன்னை ஏமாத்திட்டதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு ரீல்ஸ் வீடியோ போட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் பல பேரும் தர்ஷன தானே திட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும் போது நமக்கு கூட அப்படிதான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா அதே மாதிரி உச்சக்கட்ட நடிகையா ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தவங்க தான் நம்ம ஆக்ட்ரஸ் ரம்பா, அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது அப்படின்னு பல பேரும் பரிதாபப்பட்டிருக்காங்க. ரம்பா தான் தயாரிப்பாளராகணும் அப்படின்னு எடுத்த படம் தான் த்ரீ ரோசஸ். இதுல ஜோதிகா, லைலா, ரம்பா இவங்க மூணு பேருமே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை தன்னுடைய சகோதரரின் உதவியோட ரம்பா தயாரிச்சிருந்திருக்காங்க. இந்த படத்துக்கு போதிய வரவேற்பு கிடைக்கல அப்படிங்கறதுனால படம் பாக்ஸ் ஆபீஸ்ல தோல்வி அடைஞ்சிருக்கு. இதனால அதிக அளவுல கடல்ல மூழ்கிருக்காங்க ரம்பா. கடனை அடைக்கிறதுக்காக சென்னை மவுண்ட் ரோட்ல இருந்து தன்னுடைய வீட்டை ரொம்ப மட்டமான ரேட்டுக்கு வித்துட்டாங்களா. அதை தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சாங்க, சின்ன திரை நிகழ்ச்சிகளையும் கலந்துகிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க கல்யாணமாக்கி செட்டில் ஆனாங்களா. இந்த விஷயம் சமீபத்துல ஒரு மூத்த பத்திரிகையாளரால பேசப்பட்டிருக்கு. அதே மாதிரி விஜயகாந்த் அப்படிங்கிறவரு தமிழகத்துல தவிர்க்க முடியாத ஒருத்தர். அவருடைய ஈகை குணத்தாலேயே பல பேராலையும் அவர் அறியப்படுறாரு. இந்த சூழ்நிலையில கலா மாஸ்டரோட ஒரு இன்ட்ராக்ஷன்ல ஈடுபட்டிருந்த ஆக்ட்ரஸ் குஷ்பு விஜயகாந்த் பத்தின ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா, தமிழ் சினிமாவில பெப்சி பிரச்சனை நடந்துட்டு இருந்த சமயம் இந்தி திரையுலகத்துல இருந்து சில பேரும் வந்திருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பல பேரு செம்மையா பந்தாலாம் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஒரு முறை அவங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு விஜயகாந்தும் குஷ்பும் ஏதோ ஒரு விஷயமா போயிருந்திருக்காங்க. அப்ப விஜயகாந்த் பார்த்தவங்களா இவெல்லாம் ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஹிந்தியில பேசி நக்கலா பேசிட்டு இருந்தாங்களா. விஜயகாந்த் உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட போடலையா. இதை பார்த்த குஷ்புவுக்கு செம்ம காண்டாயிடுச்சான். அவங்க கிட்ட குஷ்பு சண்டைக்கு போயிட்டாங்களா, ஆனா விஜயகாந்த் நமக்கு காரியம் தான் முக்கியம், அமைதியா இரு அப்படின்னு சொல்லி அவங்களை தடுத்துட்டாரா. இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா விஜயகாந்த் ரசிகர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்கள்ல பல பேரும் குஷ்புவை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க.